திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places powerful. வருது வருது வருது. ஹலோ, யாருங்க இது? பெரியார் மண்ணு யார் சொன்னா? எவன் சொன்னது? நீங்களா சொல்லிக்கிறதா? நான் சொல்றேன், இது ஆன்மீக பூமின்னு. யோ சாமி, வேற பெருமையா சொல்லுவேன் பாருங்கடா, எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா, இன்னும் அஞ்சாறு வருஷத்துல எங்க போயிடுவான்ட்டு பண்றதும் கால வந்து விடலாம். எந்தடா உடனடியா குமார எழும்பூர் பகுதி செயலாளர் அறிவிச்சிரு. குமார, இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆளுங்கட்சி ஆளுங்க கூட கிட்ட வர மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கட்சி பின்னால நிக்கும். காங்கிரஸ்க்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டுல வேற எவனுக்கும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு, நீங்க அறிவது இல்லாதவரா இல்ல உலகத்துல எத்தனை பேர் படிக்காத முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்குதான் உங்களால அரசியல் பண்ண முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கடா. பிஜேபி ல இருந்து சீக்கிரமே விலகிடுவீங்களோ? ஏன் அதை கேக்குறீங்க? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் பொத்துடன் போல தோணும். அப்படி உங்களுக்கு ஆசையா இருக்கா? நான் வந்து எல்லா இன்டர்வியூல சொல்ற விஷயம் வேற என்னவா இருக்கும்? என்ன சொன்னாலும் நீயே சொல்லுவேன். ஒரு இடத்துல இருக்கேன்னா அந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல இருக்கேன்னா அது பண்ணணும். இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டு அதே மாதிரி ஆயிரணும். சிங்கிய வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? பிஜேபியில சேரணும், காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி அப்படிங்கிற முடிவெடுக்க காரணங்க. எந்த இடத்துல முடிவெடுத்தீங்க? சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். சோ பிஜேபியில சேரலாமா அப்படிங்கிற எண்ணம் சில வாரங்களா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா, சில மாதங்களா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம்? லாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் தான் சொல்வேன் நான். கப்பல் ஆஃப் மந்த்ஸ், இந்த ஆறு மாசம் எனக்கு ஒரு நல்ல டைம் இருந்தது வீட்டுல உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதுக்கு. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். இஸ் இட்? எஸ் எஸ் எஸ். That what is going wrong where and who is doing right. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. I am an activist first and a politician later. கட்சி தான் மாறி இருக்கேன தவிர என்னுடைய கொள்கை மாறல. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்கயா? எப்படி இந்த இணைப்பு சாத்தியமாச்சு? They approached you or you approached them? முருகன் அவர்கள் மாநில தலைவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளாவே. அடுப்புல கை வச்ச மாதிரி பதற பேசிட்டு இருக்கும் போது, இல்ல முருகன் இப்போ எனக்கு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐம் நாட் ரெடி, ஐம் நாட் ப்ரிப்பேர்ட், அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இதுவரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாரா? நானும் காத்துட்டு இருக்கேன், என் அக்கவுண்ட்ல எங்கயாவது 15 லட்சம் வரும்னா. ஆனா வாய்ப்பு இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப மயிலுக்கு சாப்பாடு போடுற பிரதமர் மக்களுக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரா? ₹2 ட்வீட் போடுறாங்க சங்கிகள் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் சொன்னேன், நான் தான் சொல்றேன், நான் தான் சொன்னேன். இந்த டேய் போடுங்க சாமி, இந்தாங்க ஐடியா சொன்னேன். அந்த சமயம் அப்படி சொல்லும் போது பேரம் நடந்துட்டு இருந்துச்சோ? ஏன் பேரம் நீங்க சொல்றீங்க? என்ன மாதிரி பேரம் பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் சொல்லுங்க. You have to explain. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். என்னடா இது?
ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மாதிரி நடு ரோட்ல இறங்கி காப்பாத்துங்க மக்களை. தலைவர் ராகுல் காந்தி மேல கை வைக்கிறாங்க, தள்ளுறாங்க, தள்ளிவிட்டா எத்தனை தடவை தள்ளிவிட்டாலும் எந்திரிச்சு அவங்களால ஜெயிக்க முடியும், அதுதான் காங்கிரஸ். எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. உங்க கையில போன் வச்சுட்டு ட்விட்டர்ல பேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு உங்களை பத்தி அசிங்கமா ஒரு போஸ்ட் பண்றதுக்கு ₹2 ஒரு ட்வீட்டுக்கு, இதுதான் உங்களால பண்ண முடியும். மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியாது. நமக்கு தெரியும் ஒரு இடத்துல உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விட கூடாது. நடிப்பு கிடையாது, அவங்க வந்து தலைவர்கள் மாதிரி நடிக்கிறாங்க, அந்த நடிப்பு எனக்கு வராதுங்க. இன்னைக்கு நீங்க உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரியலைஸ் பண்ணிட்டே ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இல்ல இது சரியில்லை. 4 வருஷமாக நான் வந்து கட்சியில இருந்து கொஞ்சம் 4 வருஷம் அது கெல்லுங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தனியா உட்கார்ந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு மானுக்கு சாப்பாடு போடுவாரு மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு பக்கத்துல ஒரு பூரா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க யோ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்க யா ஆமாயா யாவா ஆமாடா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க முதல்ல அத சொல்லுங்க அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைய
பிரியங்கா காந்தி ஜிந்தாபாத் அன்னை சோனியா காந்தி வாழ்க காங்கிரஸ் ஜிந்தாபாத் ஏப்பா அழுகுற முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்